हेलो फ्रेंड्स, वेलकम टू शाम्स क्लाउड चैनल। इनकी नम्बर वंदु आटकाल पाय एप्डी वंदु बाय वीट स्टाइल सेय्यरदन पापो। सो नम्बर वंदु इप्पो आटकाल वांगिरुक्कोम। अदु वंदु पाथिंगना इंद मारी करुप्पा मुडीला इरुक्कोम। सो मुडीला इल्लाद मादिरी नल्ला कत्तिय वच्चि सोरनाले वंदुरुम। सो ना कत्तिय वच्चि सोरंडि 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 नल्ला वैट कलर्ल आक्कर वरैयुम ना वंदु सोरंडि अळुक्कला एडुत्तुक्करेन। सो कोंजम केयर्फुल्ला पण्णनुम, मुडीला इरुक्कोम। पारुंग इदु डिफरेंस पारुंग एप्डी इरुक्कु पारुंग एनक्कु एव्वलवु वंदिरुक्कु अंद சுட்டிருக்காங்க, அதனால தான் அந்த மாதிரி வருது. ஸோ இப்போ பாருங்கள், நான் நல்லா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சதுக்கும் இப்போ காமிச்சதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நல்லா க்ளீனாக ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். மஞ்சத்தூளில் போட்டு நல்லா தண்ணி போட்டு நல்லா கழுவி க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ வந்து முடி இருக்கா நல்லா செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு ஒன்றுனா எடுத்து நல்லா பார்த்து நான் செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு குக்கரில் வந்து ஆட்டுக்காலை போடுறேன். போட்டு ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். நல்லா கலக்கி விட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஆறு விசில் குக்கரில் வச்சு எடுக்கணும். மீன்வைல் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு சட்டி வச்சு, சட்டியில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சட்டி வச்சு கொஞ்சம் பட்டை, லவங்கம் ஒரு நாலஞ்சு லவங்கம், ஆயில் ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஆட்டுக்கால் பாயா வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு, அதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப ப்ரௌன் கலராக வதக்காதீங்க, அப்போ உங்களுக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி கம்மியாயிடும், திக்னஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் ஆனால் போதும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தால் போதும். ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள், நம்ம அவ்வளோ போட்டோம், இப்போ இன்னும் நம்ம வதக்கணும்னா கொஞ்சமாகிடும். ஸோ இது இந்த அளவுக்கு போதும். இப்போ ரெண்டு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மூணு தக்காளி எடுக்கிறீங்கன்னா மூணு வெங்காயம் எடுக்கணும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ ரெண்டுக்கு ரெண்டு எடுத்திருக்கேன். அது அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வேகும். ஸோ நான் கொஞ்சமாக உப்பு போட்டு தக்காளி வேக வைக்கிறேன். ஸோ தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வெந்தாப்புறம் நான் வந்து கொத்தமல்லியை ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன், ஏன்னா இப்போவே கொத்தமல்லி வதக்கும் போதே ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்து ஆட் பண்ணணும், ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். ஸோ காரம் பார்த்து ஆட் பண்ணணும். பாருங்கள், வேக வச்ச உடனே பாருங்கள் அதெல்லாம் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நல்லா வதக்கிட்டோம், வதக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வேக வச்சதை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பாயா வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி வச்சு ஒரு 5 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சைடெல்லாம் எண்ணெயாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து நல்லா வந்து குழம்பு வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு 2-3 glass தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு திக்காக இருக்கிறது பிடிக்கும். சப்போஸ் உங்களுக்கு பாயா தண்ணியாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஈஸியான ஒரு 20-30 minutes வந்து வீட்டில் நீங்கள் பாயா செஞ்சிடலாம். ஸோ ஈஸியான சிம்பிளான ஒரு பாயா ரெசிபி இது. இப்போ வந்து நான் இட்லியோடு சர்வ் பண்ணி சாப்பிட்றேன். அந்த இட்லிக்கு மேலே நல்லா ஊற்றி சாப்பிட்டேன்னா அடடாடாடா எப்படி இருக்கும் தெரியுமா? ஹெவன்லி ஃபீல் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.